अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन அனைத்து உலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி அதை ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். முகமத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் இன்னும் நம்மீதும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது இறைவன் முதல் முதல் படைத்த ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இனி படைக்கக்கூடிய மனிதர்கள் வரை எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு கோட்பாடு வகிச்சிருக்கான். அந்த கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் ஒருவன்தான்றத ஏற்றுக்கணும். இறைவன் ஒருவன்தான் என்பதை ஏற்றுக்கணும். அந்த இறைவன் ஒருவன்தான் என்ற ஏற்றுக்கிற விஷயத்த அல்லாஹ் பல நபிமார்களையும் பல வேதங்களையும் அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்புறான். அந்த நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது காரணமும் இந்த வேதங்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காரணமும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுனா நம்ம அந்த அல்லாஹ்வுடைய கோட்பாடுக்கு ஈஸியா போய்டுவோம். அதுதான் முன்னாடி தம்பி சொன்ன மாதிரி அந்த பகுத்தறிவு சிந்தனை நமக்கு இருந்ததுனா போதும். ஏனா நம்ம இதல ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயமும் கிடையாது. ஒரு சின்ன விஷயம்தான். ஏன்னா அல்லாஹ் சொல்றப்பவே சொல்லிட்டான், நான் படைத்த படைப்பினங்களிலே சிறந்த படைப்பினம் அது மனித படைப்பினம். நான் எவ்வளோ படைச்சிருக்கேன். நம்ம இப்போ ஒரு மனுஷனே வியந்து போற அளவுக்கு வெளியே ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய படைப்புக்கு ஒரு எல்லையே இல்லாமல் மிதமிஞ்சியான ஒரு விஷயங்களை நம்ம வெளியே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த படைப்புகளெல்லாம் விட நான் படைத்த படைப்பிலே சிறந்த படைப்பினும் அது மனித படைப்பினும். ஏன்னா நான் அவர்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நான் கொடுத்துருக்கேன். என்ன மட்டும் அவங்க ஒரு பூமியாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பறவைகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. அல்லாஹ் என்ற ஓரிருக்கை கொள்கை ஒரு கோட்பாட்டில் அது வகுத்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பகுத்தறிவு சிந்தனையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் உடைய மனுஷன் மட்டும் அவனுடைய சிந்திப்பால் என்னை நோக்கி வரானா என்ற ஒரு டெஸ்ட்டு தான் அல்லாஹ் இந்த மனித இதை நம்மளுக்கு படைச்சமைச்சிருக்கான். அந்த மாதிரியான விஷயங்களில் நபிமார்கள் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் பல விஷயங்களை அல்லாஹ் நம்மளுக்கு எடுத்துக்காட்டியிருக்கான். எடுத்துக்காட்டினது மட்டும் இல்லாமல் பல உதாரணங்களையும் அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்கான். குரானில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? நம்மளுடைய பகுத்தறிவை சிந்திக்கிறதுக்காக, நம்ம பகுத்தறிவை தூண்டுறதுக்காக. இது மட்டும் இல்லாமல், சரி இந்த அளவுக்கு நீங்கள் பகுத்தறிவோடையும் உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு நீங்கள் இருந்தோம், ஆனால் நீங்கள் என்னுடைய கோட்பாடு பக்கம் நீங்கள் வரலன்னா அதற்கான எச்சரிக்கையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறேன். எப்படி புரிஞ்சுக்கணும்? உங்கள் அறிவுக்கு இது உட்படுது, உங்கள் சிந்தனைக்கு இது உட்பட்டுது. அப்படி இருந்தும் அந்த இறைவன் ஒரு கோட்பாடுக்குள்ளே நீங்கள் வரலன்னா அதற்கான எச்சரிக்கையுமே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தரோம். அதற்கான குரானையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தரோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேலக்சிக்கு மேலே, அதாவது நம்ம பூமி, நம்ம பூமிக்கு மேலே ஏகப்பட்ட மலைகள் போன்ற, அதாவது ஒரு மலை அளவுக்குள்ள கற்களும் சரி, நிறைய விதமான தூசிகளும் நம்மளோட பூமியை சுற்றி நிறைய கிட்டத்தட்ட சுற்றிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா 500,000 கற்கள் அந்த மாதிரி நம்ம பூமியை சுற்றி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 1% தான் சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சாங்க. நம்ம பூமியை சுற்றி, அதாவது தனது பூமியை நெருங்கக்கூடிய கற்கள் பார்த்தீங்கன்னா 1% தான் நம்ம அறிவில். அது எப்படி கூப்பிட்றாங்கன்னா ஆஸ்ட்ராய்டுன்னு கூப்பிட்றாங்க. அந்த கற்களெல்லாம் எப்படி கூப்பிட்றாங்கன்னா ஆஸ்ட்ராய்டுகள், அதாவது முரண்கோள்கள், குறுக்கு கோள்கள் அப்படின்னு சயின்டிஸ்டுங்களாம் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்படி அந்த குறுங்கோள்களையும் இதை வச்சு என்ன நடக்கும் பூமிக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்குறோன்னா அல்லாஹ் சொல்லி பார்க்குறான்,
முப்பத்தி நாலாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம். இது கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. அன்றியும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவர்கள் பார்க்கவில்லையா? நாம் நாடினால் அவர்களை பூமியில் அழுந்த செய்து விடுவோம், அல்லது வானத்திலிருந்து ஒரு துண்டை அவர்கள் மேல் நாம் விழ செய்திடுவோம். அல்லாவின் பக்கம் திரும்புகின்ற அடியான் ஒவ்வொருவனுக்கும் நிச்சயமாக அதில் உறுதியான ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அன்றியும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவர்கள் பார்க்கவில்லையா? நாம் நாடினால் அவர்களை பூமியில் அழுந்து செய்துவிடுவோம், அல்லது வானத்திலிருந்து ஒரு துண்டை அவர்கள் மேல் நாம் விழ செய்துவிடுவோம். அல்லாவின் பக்கம் திரும்புகின்ற அடியான் ஒவ்வொருவனுக்கும் நிச்சயமாக அதில் உறுதியான ஒரு அத்தாட்சி இருக்கிறது. இத தன்னுடைய பகுத்தறிவுகளை எப்படி வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னா, அல்லாஹ் சொல்றான், நான் வானத்திலிருந்து ஒரு எரிக்கல், அதாவது ஒரு துண்டை நான் எரிச்சு நான் பூமி அழிச்சிருவோம் சொல்றான். இது காலகட்டத்தில் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இது எச்சரிக்கை செய்யறான்ல. நீங்க நான் உங்களுக்கு பல நபிமார்களை அனுப்பி வச்சேன், பல வேதங்களை அனுப்பி வச்சேன், உங்க பகுத்தறிவுக்கு அது எட்டுது, உங்க சிந்தனைக்கு உட்படுது. ஆனா நீங்க அந்த இறைவன் என்ற ஒரு கோட்பாடு பக்கம் நீங்க ஒன்றும் திரும்பவே இல்லை. அதனால நான் இந்த எச்சரிக்கையும் நான் உங்களுக்கு செய்வேன். நம்ம இதுல பல இந்த குரான்லயே நம்ம, அதாவது ஒரு இறைவன் என்ற ஒரு கோட்பாடு பக்கம் வரக்கூடியாத சமுதாய மக்களோட நிலைகளையே குரான்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்கள மழைகள் மூலமா, பூகம்பம் மூலயமா, காற்று மூலயமா, கடல் அலைகள் மூலயமா மக்கள் அழித்த வரலாறையும் நம்ம குரான்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு அழிவை அல்லாஹ் இந்த அத்தாட்சியில சொல்லி காட்டுறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி, அதாவது பிப்ரவரி 2015 போன வருஷம் பிப்ரவரி 15 தேதி திங்கட்கிழமை ஒரு பார்த்தீங்கன்னா, நாசால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா, நாசால நியோன்ற ஒரு டீம் இருக்கு. அந்த நியோட டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமி சுற்றி இருக்கிற அந்த குறுங்கோள்கள் பூமியை ஏதாவது ஒன்று தாக்க வருதா அப்படின்னு எச்சரிக்கை செய்யக்கூடியது தான் அவங்களுடைய வேலை. பூமி பக்கம் அந்த கல் ஏதாவது ஒன்று நெருங்கி வந்துட்டு இருக்கா, பூமிக்கு அழிவை ஏதாவது ஏற்படுத்தக்கூடியதான்ற ஒரு விஷயத்தை தான் அந்த நாசான் அந்த நியோ என்ற ஒரு குழு வந்து அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. அப்படி பிப்ரவரி 15 தேதி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குறுங்கோள் வந்து நம் பூமியை தாக்கக்கூடியதான ஒரு நியூஸ் அவங்களுக்கு வருது. அவங்களுடைய கருவிகள் மூலயமா அவங்களுக்கு நியூஸ் வருது. அதோட பேர் அதுக்கு என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராய்ட் 2012 DA-14 வைக்கிறாங்க. அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 180 feet, 180 feet கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 130,000 metric tons. வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டரில் அது ஃபாஸ்டாகி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 8 kilometers வேகத்தில், அதாவது எவ்வளோ தூரத்தை அதோடய டார்கெட்டை அச்சீவ் பண்ணு பார்த்தீங்கன்னா, 17,200 miles தூரத்திலேயே அது தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை டார்கெட் பண்ணி அழிக்க ஆரம்பிச்சிடும். அது எங்கெங்கே வருதுன்னு இவங்க யோசிச்சுட்டு பார்த்துன்னு பார்த்தாங்கன்னா, தெற்கு பகுதியிலேருந்து இது வரும்னு அப்படின்னு யோசிச்சுருந்தாங்க. எப்போ? பிப்ரவரி 15 திங்கட்கிழமை காலையில் 9:30 இது வந்து நம்ம பூமியை தாக்க போகுதுன்னு நாசாவோட நியோவுக்கு இந்த விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. இவங்க இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கவங்க. ஏன்னா மனிதனுக்கு எவ்வளோ தான் அறிவியல் சாதனங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ தன்னுடைய இது வந்தாலும் சரி, இயற்கையோட சீற்றத்துக்கு அவனால் இன்னமும் சவாலோட ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி இருக்குது. இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி அவனால் எந்த ஒரு விஷயமும் அவனால் தாக்குப்பிடிக்க முடியல. அப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கப்போ, அதே டைம்லேயே பிப்ரவரி 7 பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் மத்திய பகுதியில் செல்ஃபான்ஸ் நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அதே மாதிரியான ஒரு கல், 56 feet கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 metric tons ஒரு கல் வந்து பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா 40 kilometers முன்னாடியே வெடிச்சு செதுருது. பூமியில வந்து 40 to 15 kilometers நடுவுலயே வெடிச்சு செய்தது. இது இவங்க இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னொரு கல் கிளம்பி வந்து பூமியின் மேற்புறத்திலேயே இது வெடிச்சு செதறிச்சு. இது பூமியை தாக்கியிருந்தது, இந்த கல் பூமியை தாக்கியதுன்னா பூமியை டிஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும், பூமியை ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு இருக்கும். ஆனால் இது 15-40 kilometers மேலேயே வெடிச்சதால என்னென்ன இது ஆகி பார்த்தீங்கன்னா, 4,000 அந்த ரஷ்யாவில் இருக்கிற அந்த 4,500 கட்டிடோட கண்ணாடியோட ஜன்னல்கள் உடஞ்சி செதறிச்சு. கிட்டத்தட்ட 1,500 மக்கள் வந்து அந்த ஒரு இதால காயத்தால பாதிப்பு ஏற்பட்டது. இது எதுக்கு?
அல்லாஹ் சொல்லிட்டான், நான் வானத்திலிருந்து ஒரு துண்டு எரிந்தாவது நான் இந்த பூமியை அழிச்சிடும். அல்லாஹ்க்கு அந்த ஒரு எரி ஒரு எரி துண்டு போதும். இந்த இதான் அதாவது இவங்க ஒன்று எதிர்பார்த்தது. ஒன்று இதை விட பெரிய கனமான ஒன்று ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதை விட ஒரு பங்குல ஒரு எரிக்கல் பூமி கிட்ட வராரு. இது இவங்க பார்க்க கவனிக்காம விட்டாங்க. ஏன்னா இது பூமியை தாக்க போது இந்த ரேடியேஷன்லயும் இவங்க செயல்பட்டு இருந்ததால இது பூமிக்குள்ள வரதை இவங்க மறந்துட்டாங்க. இது இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கல் பூமிக்கு மேல வெடிச்சு செதறிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் எப்படி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தா மெக்சிகோவில் யுகடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபகற்பம் இருக்கு. அந்த இடத்துல பெட்ரோல் தேடுறதுக்காக ஜலன்பென் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சிகள் பெட்ரோலுடைய அதாவது செயல்திறன் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஆராய்ச்சி பண்ண அந்த இடத்துல சிஷா லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல 180 கிலோமீட்டர் விட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை பார்த்தாங்களாம். 180 கிலோமீட்டர் உள்ள ஒரு விட்டத்த அளவுக்கு ஒரு பெரிய உணவு. இந்த விட்டம் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா, இது ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எரிக்கல் வந்து இந்த பூமியை தாக்கினால ஏற்பட்ட ஒரு பள்ளமாக தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. சரி, பல வருஷத்துங்களுக்கு முன்னாடி டைனோசர்னு ஒரு இனம் இருந்தது. அந்த டைனோசர்ன்ற ஒரு இனம் எப்படி அழிஞ்சதுன்னு தெரியுமா? ஒரு இனம் மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் சொல்கிற ஒரு இனம் இருந்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடில 10 கிலோமீட்டர் அகலம் 50,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை தாக்கியிருக்கு. பூமியை தாக்கினோடனே இருக்கிற எரிமலை மாதிரி கற்கள் வெடித்து செதற ஆரம்பிச்சிச்சு. இந்த வெடித்து செதற ஆரம்பித்த உடனே இது திரும்பி வான்வெளியில் எழும்ப ஆரம்பிக்கும். அந்த கேலி அந்த வான் அதாவது காட்டு மனத்தில் எழுந்து ஆரம்பிக்க ஊர்களுமே உராய்வு தன்மை ஜாஸ்தி ஆரம்பிக்கும். அந்த உராய்வு தன்மை ஜாஸ்தி ஆரம்பிக்க எல்லாமே எரிக்கற்களாக மாற ஆரம்பிச்சிச்சு. எரிக்கற்களாக ஆகி திருப்பி பூமிக்குள்ள ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸால் திருப்பி பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற சுற்றுகிற எல்லா காடுகளுமே அழிஞ்சிடுச்சு. அப்போது டைனோசருக்கு கடுமையான பஞ்சம் அந்த டைமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல எல்லா காடுகளுமே அழிக்கப்பட்டுடுச்சு. இது மனிதன் தோற்றுவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக கூட இருக்கலாம். இப்படி தான் டைனோசர் என்ற ஒரு இனமே இப்படி தான் அழிஞ்சுது. இன்னொன்று சொல்ல இது பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவிலையும் இந்த மாதிரியான அந்த பள்ளம் எப்படி உருவாச்சுன்ற ஒரு விதமே மக்களுக்கு அந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் இன்னும் தெரியும். அந்த பள்ளம் எப்படி அந்த அளவுக்கு அந்த பள்ளம் உருவாயிருக்கும் என்ற ஒரு விஷயத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்காங்க. 1908 ரஷ்யாவில் ஒரு தூங் நிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் இதே மாதிரி 130 ஃபீட்டு 750 சதுரடி உள்ள ஒரு எருக்களும் அந்த இடத்த வந்து மோதியிருக்கு. 1908 ரஷ்யாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் நான் சொல்கிறேன், மனிதனுக்கு பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல் கிடையாது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பகுத்தறிவுக்குரிய சிந்தனை கண்டிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு சொல்ல நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயத்தை 15 தடவை நம்ம அவங்களுக்கு சொன்னோன்னா அவர்கள் அந்த விஷயத்துலேருந்து மாற மாட்டாங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை 15 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க. அல்லாஹ் அவங்கக்கிட்ட கூட பகுத்தறிவை அல்லாஹ் விட்டு வைக்கல. அதனால் எச்சரிக்கை அதான் சொல்கிறேனே, எந்த அளவுக்கு அல்லாஹ் நபிமார்களையும் வேதங்களையும் அல்லாஹ் அனுப்பி வைச்சானோ எதுக்குன்னா நீங்கள் ஓரியர்கை கோட்பாடு பக்கம் வாங்க. அந்த ஓரிரு கோட்பாடுக்கு நீங்கள் உட்பட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் வரலனால் அதற்கான தீங்கு விளைவுகளும் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதுக்கான அத்தாச்சி தான் நம்ம குர்ஆனில் பார்த்தோம். இந்த பகுத்தறிவு சொல்கிறப்போ தம்பி சொல்லப்போ அந்த ஒரு விஷயந்தான், உயிர்தினியாக இருக்குது அக்ரிணியாக இருக்குது ஜடமுள்ள எந்த ஒரு பொருளுமே எப்படி உயிர்தினா ஒரு மனுஷனை ஒரு மனுஷனையே வணங்க முடியாது. ஒரு மனுஷனையே ஒரு மனுஷன் வணங்க முடியாது. அக்ரிணை விலங்குகள் விலங்குகளை இப்போ என்னுடைய உருவத்தை ஒரு விலங்கு மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய தோற்றத்தை நான் ஒரு விலங்கு நினைத்த நான் வச்சிருந்தேன்னா நான் வணங்குவேனா? அதை எனக்கு எந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும், எந்த அளவுக்கு எனக்கு கோபம் வரும்? அடுத்தது ஜடமே இல்லாத பொருள், இந்த டேபிள், இந்த ஃபேன், இந்த லைட், இந்த இடம், இது எல்லாமே ஒரு ஜடம் இல்லாத ஒரு பொருள் தான். ஆனால் நம்மளுக்கு உபயோகப்பட்டுட்டு தான் இருக்கு. எதுவுமே உபயோகம் இல்லாமல் இருக்கா? எதுவுமே உபயோகம் இல்லாமல் தேவையில்லாமல் இருக்கா?
எல்லாமே உபயோகப்பட்டு தான் இருக்கு. ஆனால் அதை நாம் கடவுளாக நினைத்து கொள்வது தன்னுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு. இது நீங்க சிந்திக்கலாம் தான் அர்த்தம். பகுத்தறிவு இருந்தும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் இருந்தும் நீங்க சிந்திக்கலாம் தான் அர்த்தம். எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சில பல படைப்புகளை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு படைப்பு பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது அந்த பூச்சி பேர் கொலைவி. கொலைவி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படைப்புக்குமே அல்லாஹ் அதோட ஆற்றலை கொடுத்துருக்கான். கொலைவின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலைவி தன்னுடைய இனப்பெருக்க காலத்தில் வெட்டி கிளியை பிடிச்சிக்கும். இனப்பெருக்க காலத்தில் வெட்டி கிளியை பிடிச்சிக்கும். ஆண் கொலைவி போயிட்டு வெட்டி கிளியை பிடிச்சிக்கிட்டு அது அதுக்கு செயலிழந்து போகக்கூடிய அதோட பாகத்தில் அது அதோடைய பவரை தாக்கி அதை நிலக்குழைய வச்சிடும். அந்த அந்த வெட்டி கிளியை தன்னோட இருப்பிடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு மண்ணு போட்டு அதை புதைச்சி வச்சிடும். புதைச்சி வச்சுட்டு பெண் கொலைவி போயிட்டு அந்த வெட்டி கிளியோட அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போய் தன்னுடைய முட்டைகளை அது இட்டுட்டு வந்துடும். ஏன்னா கொலைவியோட தீனி வந்து என்னது எறும்புகள் இது மாதிரி புழுக்கள் இதுதான் அதிகப்படியாக சாப்பிடும். ஆனால் ஒரு முட்டையிலிருந்து வந்த ஒரு குலவி சாப்பிடணும்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் பெண்ணோட அந்த குலவி என்ன பண்ணும் அந்த வெட்டி கிளியோட அந்த பாதிக்கிற இடத்துல விட்டுட்டு தன்னுடைய குட்டிகளுக்கு அது இறையாக இருக்கட்டும் அது பெருசாகிற வரைக்கும் அது இறையாக இருந்தால் அது அந்த மாமிசத்தை சாப்பிட்டுட்டும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அதுவும் பறந்து போய் செத்துடுது. அதை விஷயத்த இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுத்தறிவு நம்மளுக்கு இருக்கா? இந்த மாதிரி விஷயம் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானா? இந்த மாதிரியான விஷயம் அல்லாஹ் மனிதர்களுக்கு தரல. ஏன்னா அவர்களுக்கு சாப்பிடணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அவருடைய படைப்பினங்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அதோடைய கோட்பாடுகள் எல்லாமே விதிச்சிட்டான். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு இதுக்கும் பூமியாக இருந்தாலும் சரி சூரியனாக இருந்தாலும் சரி நட்சத்திரம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அதோடைய கோட்பாடை விதிச்சிட்டான். அந்த கோட்பாடை விதைச்சிட்டு அதுகள் இந்த இயக்கத்தில் தான் அதுங்க செயல்படுற விதத்தையும் அல்லாஹ் அதை குறிப்பிட்டு வச்சுட்டான். அது அதனால் அந்த கோட்பாட்டிலிருந்து அது விலகாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எல்லா தன்னையே தானே பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு எல்லா சக்தியும் அல்லாஹ் கொடுத்துட்டு அந்த மனுஷனையும் அல்லாஹ் சோதிச்சு பார்க்குறான். ஆனால் மனிதன் அந்த சோதிப்பிலிருந்து விலகி அல்லாஹுக்கு பாவம் செய்யக்கூடிய மனிதனாக மாறிடுறான். அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடிய மனிதனிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இந்த எச்சரிக்கையிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறியவனாக வாக்குறுதாகானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.